and this is my hero Lithin. So Navina Kasi theriyadha vida Lithinoda amma nu solradha da ellarku nalla theriyum neenga. So I'm very proud to say I'm Lithin's mother and this is my strongest pillar. இவனோட வில் பவர்னால வந்து எவ்வளவு தூரம் நான் முன்னாடி வந்துட்டேன் ஒரு ஸ்டேஜ்ல நின்று பேசுற அளவுக்கு இருக்கேன்றது வந்து லித்தின் கிட்ட இருந்து தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ லித்தின் வந்து ஃப்ரம் த சிக்ஸ்த் ஏஜ் அவனோட 6 வயசு இருக்கும் போது வி டயக்னோஸ் ஹிஸ் பிரெயின் கேன்சர். இட் வாஸ் லைக் மை டாட்டர் செகண்ட் பர்த்டே, ஜூலை 1st அவனோட பர்த்டே 2021. பர்த்டே செலிப்ரேஷன் வி வர் லைக் வெரி ஹாப்பிலி ஸ்டார்டட், நல்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம், கேக் சாப்பிட்டு விளையாடிட்டு ஜாலியாக இருந்தான். ஸோ வை வி ஸ்டார்ட் டேக்கிங் ஃபோட்டோஸ் வி நோட்டிஸ்ட் ஹிஸ் ஹெட் இஸ் லிட்டில் டில்ட் அப், இப்படி பார்க்குறான் ஃபோட்டோஸில் அப்படின்னு சொல்லி. தென் வி ஹேட் அ லஞ்ச், ஹி ஹேட் பிரியாணி, ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல் தோஸ் மூமெண்ட்ஸ், ஒவ்வொரு இன்ச்சுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. லிட்டில் வந்து அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால், ஹி வெண்ட் இன் டு த ரூம், ஒரு ஃபுல் பாட்டில் விக்ஸ் எடுத்துட்டு ஹி போர் அப்படியே ஆல் ஓவர் ஹிஸ் நெக் போட்டுட்டு, தலை ரொம்ப வலிக்குது ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்பிங் போய் படுத்துட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் ஹீ வாமிட்டட், அந்த வாமிட் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 டேஸ் வந்து ஹி ஸ்டார்டட் வாமிட்டிங் எவ்ரி மார்னிங். ஸோ வி நோ தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் வெரி ராங், ஸோ ஐ டுக் ஹிம் டு ஹிஸ் பீடியாட்ரிஷியன். அதுக்கப்புறம் வந்து தே ஸ்டார்டட் டேக்கிங் ஆல் த டெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் விஷன் டெஸ்ட் வி டுக், அந்த விஷன் டெஸ்ட்டில் வி சா சம்திங் இஸ் பேட் ரிலேட்டட்லி டு த பிரெயின். ஸோ அதுக்கப்புறம் தே ஆஸ்க்ட் அஸ் டு டேக் அன் இமீடியட் எம்ஆர்ஐ. தட் எம்ஆர்ஐ that literally changed all our life, my family and everyone. MRI result vandha next day varapoduna, the whole day we were like edho oru bomb vechittu wait pannit irukra mari irundhathu. So the MRI report adula enna vandhuchuna, it's a grade 4 medulloblastoma appdinu vandhuchu. So the medulloblastoma nra word ah enak theriyadha enna nu. I was a science student but cancer indrathu evlo periya vishayam theriyum. பட் அந்த மெல்லோபிளாஸ்டமா அது இவ்வளோ ஒரு பெரிய ஜேர்னி இருக்கும், இதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டப்படுவாங்க இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோன்னா ஐ வாஸ் லைக் ஏதோ சரி பண்ணிடலாம், இட்ஸ் ட்ரீட்டபிள், சின்ன விஷயமா இருக்கும், கண்டிப்பாக இது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஐ ஹேட் ஸோ மெனி ஹோப்ஸ். பட் அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஐ மெட் டாக்டர் ரம்யா ஹோப் டீம். ஸோ தே கேவ் அஸ் அ வெரி ப்ரீஃப், அது எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் அவங்க உள்ளே போக போகிறான், சர்ஜரி, ரேடியேஷன், கீமோ, இந்த மாதிரி வந்து ஒரு 2021-2023 வந்து லித்தின் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தான். ஸோ லித்தின் வந்து எப்படின்னா, ஹி வாஸ் அ வெரி ஹாப்பி சைல்டு. 2014 அவன் பிறந்ததுலேருந்து லித்தின் வந்து ஒரு நாளுமே ஒரு சேட்டை பண்ணியோ ஒரு அழுதோ எதுவுமே வந்து ஒரு ஒரு அடம் பண்ணுற குழந்தையே கிடையாது. நவ் ஹீஸ் வெரி டிஃப்ரெண்ட், பட் அவன் வந்து ரொம்ப ஹாப்பி சைல்டு, வெரி ஹாப்பி சைல்டு. ஒரு பாதர் பண்ணவே மாட்டான் எந்த விஷயத்துக்காகவுமே இல்லை. சேட்டை பண்ணாத குழந்தை எல்லாருமே சொல்லுவாங்க ஹாப்பி கிட் அப்படின்னு சொல்லி. ஃபேமிலியிலே வந்து இவர் வந்து எப்படின்னா ரொம்ப செல்ல குழந்தையா ஒரு ஹாப்பியஸ்ட் கிட்டாக இருந்தார். சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயம் திங்குன்னு வரும்போது வி வேர் ஆல் ஷேட்டர்ட். அடுத்த ஸ்டெப் என்னன்றதே எங்களுக்கு தெரியல. லைக் ஃபர்ஸ்ட் ஐ மெட் டாக்டர் ஜலாலி சார் வந்து அப்போது வி வேர் வெரி ஃபினான்ஷியலி வீக். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும், எப்படி அடுத்து ரேடியேஷன் கொடுக்குறது, எப்படி எல்லாமே நோட் பண்ணும்போது சார் வந்து க்ரௌட் ஃபண்டிங்கோட ஐடியா எங்களுக்கு சொன்னாங்க. அண்ட் அப்போல வந்து தே ஹவ் ஹெல்ப் அஸ் இன் திஸ் இம்பாக்ட் குரோட டைப் வச்சது எல்லாமே வந்து தே ஹவ் டேக்கன் கேர் ஆஃப். நான் வந்து லித்தின மட்டுமே வரை பண்ணி அதை பார்த்துட்டேன். அண்ட் ஐ ஹவ் காட் அ ஹியூஜ் ஃபேமிலி சப்போர்ட், லைக் மை சிஸ்டர் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட அப்பா அம்மா எல்லாருமே, வி வேர் லைக் 11 மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி, எல்லாருமே தே ஆல் தே லெஃப்ட் தேர் ஜாப். தே வெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்கே நம்ம வேர்ல்டு கேன்சர் டே செலிப்ரேட் பண்ணுறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே டு செலிப்ரேட். ஏன்னா கேன்சர் வச்சுட்டு நம்ம சொசைட்டியில் நிறையவே மித்ஸ் இருக்குது, நிறையவே ராங் தாட்ஸ் இருக்குது. எல்லோரும் பேரண்ட்ஸ் பற்றி எதோ சொல்கிறாங்க, சில்ட்ரனுக்கு எதுக்கு கேன்சர் வந்துடுச்சு, உங்கள் தப்பு தான், நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் தப்பு சாப்பாடு கொடுத்துட்டீங்க, நீங்கள் தான் ப்ரெக்னன்சியில் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. அதுதான் மெயின் எய்ம் இன்னைக்கு. அண்ட் வேற கேன்சர் பேஷண்ட்ஸ், அடல்ட் கேன்சர்ஸ்க்கு சப்போஸ் பிரெஸ்ட் கேன்சர் வந்துருச்சு இல்லைன்னா கோலன் கேன்சர், எப்போவுமே அவங்களுக்கு தான் பிளேம் பண்ணணும். நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்கள் பூஜை பண்ணல, நீங்கள் கோயில் போகல, நீங்கள் சர்ச்சுக்கு போகல, நீங்கள் தப்பு சாப்பாடு கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் மெயின் எய்ம் இன்னைக்கு, தட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டிலீட் பண்ணணும். அன்மாஸ்க் கேன்சர், சொசைட்டியில் இருக்கிற பயசஸ் எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணணும், அன்மாஸ்க் பண்ணணும்.
கேன்சர் எதுக்கு வந்ததுன்னா அது யாரோட தப்பு கிடையாது. பேரண்ட்ஸ் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம நாலந்தா சைல்டுக்கு கேன்சர் வந்துச்சு அப்படி யாரும் யோசிச்சாதீங்க. இட் இஸ் நோபடிஸ் ஃபால்ட், யூ ஷுட் நாட் ஃபீல் கில்ட்டி. தெர் இஸ் நோ ஸ்டிக்மா அசோசியேட்டட் வித் கேன்சர். ஏன்னா இந்த ஸ்டிக்மா இருந்தால் யாரும் ஹாஸ்பிட்டல் வரமாட்டாங்க, யாரும் ட்ரீட்மெண்ட்க்கு போக மாட்டாங்க. அது நம்ம பண்ணக்கூடாது. கேன்சருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இல்லை, பெருவி வியாதி தொற்று வியாதி கிடையாது. ஒருத்தருக்கு வந்தால் இன்னொருத்தருக்கு வரும், அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல அட்வான்சஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் அஃபோர்டபிலிட்டி ஆல்சோ இருக்குது இந்தியாவில். ஸோ எல்லோரும் முன்னாடி வாங்கோ, கேன்சர் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முதல்ல கரெக்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்டலேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அது நம்பர் ஒன். ஃபுட் ரிலேட்டட் கேன்சர் வருது, ஃபுட்னால கேன்சர் வருது அப்படியும் இன்னும் நமக்கு எதுவுமே கரெக்டாக தெரியாது. ஸோ ஃபுட்னால கேன்சர் வந்துச்சு அப்படி ஒரு மித்து இல்லை, அந்த மித்து நம்ம டிலீட் பண்ணணும், கேன்சல் பண்ணணும். மூணாவது, கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் சர்வைவல் நல்லா இருக்காது அப்படியும் ஒரு மித் இருக்கும், அந்த மித்து நம்ம கேன்சல் பண்ணணும். சில்ட்ரனில் சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் ஆர் கியூரபிள். சில்ட்ரனுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் நம்ம கரெக்டாக பண்ணால் அவங்க ஃப்யூச்சரில் ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு தே லிவ் லைக் நார்மல் பீப்புள் லைக் த ரெஸ்ட் ஆஃப் அஸ். அடல்ட்ஸ் ஆல்சோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணுறதுக்கு அப்புறம் தெர் இஸ் அ வெரி குட் சான்ஸ் திரும்பி ஆஃபீஸ் போனது சில்ட்ரனுக்கு நம்ம ஸ்கூல் போயிட்டு எல்லாமே நார்மலாக ஃபேமிலி லைஃப் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அண்ட் லாஸ்ட்லி, கேன்சர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால வருது, அண்ட் நம்ம அதுக்கு ஃபாலோ அப் பண்ணக்கூடாது அப்படி ஒன்றும் இல்லை. கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஷுட் கம் கரெக்ட் ஃபாலோ அப் டு ஹாஸ்பிட்டல்ஸ், பிகாஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் வருதா லேட் எஃபெக்ட்ஸ் வருதா, இஃப் வி பிக் தட் அப் ஏர்லி வி கேன் ப்ரொவைட் கரெக்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ லெட்ஸ் டிபங்க் திஸ் மித் அபவுட் கேன்சர் அண்ட் அன்மாஸ்க் கேன்சர் ஆன் வேர்ல்ட் கேன்சர் டே. தேங்க்யூ.